அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக சந்திக்கின்றோம். மீண்டும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை தயாராக இருக்கின்றது. இன்றும் என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். இன்றைய பத்திரிகைகளிலும் தேசிய செய்திகளை, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை பிரதான பக்கத்தில் வழங்க இருக்கின்றது. குறிப்பாக சமகாலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற இந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமான விடயங்கள், அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கை சம்பந்தமான பல்வேறுபட்ட கருத்துக்களை இன்றைய பத்திரிகைகளும் தாங்கி வந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த செய்தியை நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி வார அமைந்திருக்கின்றது. அச்சமடைய வேண்டாம், முக்கிய தேர்தல்களுக்கு விளக்கம் அளித்தார் பிரதமர் ரணில், பிரதான சங்க பீடத்தினரையும் தெளிவுபடுத்த தீர்மானம். இது பிரதான செய்தியாக இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான வழிநடத்தல் குழுவின் அறிக்கை குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை, அது இடைக்கால அறிக்கை மாத்திரமே ஆகும், எனினும் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட உள்ள விவாதத்தின் பின்னரே புதிய அரசியலமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசாங்கம் தீர்மானம் எடுக்கும், மேலும் விவாதத்தின் பின்னர் மாநாயக தேர்தல்களையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்த கருத்தை பிரதான செய்தியாக வழங்கியிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. அதேவேளை நேற்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் செய்தியும் பிரதானமாக இடம்பிடித்திருக்கின்றது. ஒருமித்த நாடு என்பதன் அர்த்தம் என்ன? சட்டத்தரணிகள் சங்கம் கேள்வி, அரசியலமைப்புக்கான தேவை உள்ளது எனவும் அறிவிப்பு எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. புதிய அரசியலமைப்புக்கான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கையில் தமிழில் இலங்கை ஒருமித்த நாடு என கூறப்பட்டுள்ளது. அதன் சிங்கள வடிவத்தில் ஏக்கிய ராஜ் என கூறப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் பிளவுபடாத நாடு, நொபெந்துனுராட்ட என்பதனாகும். எனினும் தமிழில் ஒருமித்த நாடு என்பதன் அர்த்தம் பிராந்தியங்களின் கூட்டால் ஒன்று சேர்க்கப்பட்ட நாடு என்பதாகும். எனவே இது சம்பந்தமான விளக்கத்தை அரசாங்கம் தர வேண்டும் என அரசாங்கத்துக்கான ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருப்பதாகவும், அதே வேளையில் நாட்டினுடைய தேவை கருதி அரசியலமைப்பு தேவை என்பதனை தேவையில்லை என்று ஒரே கட்டமாக நிராகரித்து முடியாது எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் தெளிவுபடுத்திய வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. அதே வேளையில் ஒரு யுகத்தின் அடிப்படையிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகை பிரதான பக்கத்தில் இருக்கின்றது. ஒருமித்த நாடு என்ற பதத்தை அகற்றுவதற்கு கடும் முயற்சி, சம்பந்தனின் இணக்கப்பாட்டை பெறவும் முஸ்தீபெரும் தலைப்பில் ஒரு முக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவரை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிலிருந்து ஒருமித்த நாடு என்ற பதத்தை நீக்கிவிடுவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் ஆதரவை பெறுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. காரணம், பிரதானமாக பேசப்படுகின்ற விடயங்களில் ஒருமித்த நாடு என்ற பதத்தோடு தொடர்புபட்டு பல்வேறுபட்ட விடயங்கள் எதிர்ப்பாக முன்வைக்கப்படுகின்றது. அதேவேளையில் வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கின்ற சிறிய செய்தியாக, நாளை கூடுகிறது கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது நாளைய தினம் இந்த அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கை சம்பந்தமான பிரதானமாக விவாதிக்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 30, 31 முதலாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்றது இது சம்பந்தமான விவாதம். அதேவேளையில் தினகரன் பத்திரிகையில் அரசியலமைப்பு சம்பந்தமான செய்திகளில், புதிய யாப்பு வேண்டாம் என யாரும் சொல்ல முடியாது, புதிய யாப்பை உருவாக்க போராடுவோம் தம்பர அமில தேரர் தெரிவித்த கருத்தாக அமைந்திருக்கின்றது. அது தினகரன் பத்திரிகையில் இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. புதியதொரு அரசியலமைப்பு தேவையில்லைன்னா தேரர்களுக்கோ வேறு அமைப்புகளை சார்ந்தவருக்கோ கூற முடியாது. ஜனவரி 8ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் புதிய யாப்பை உருவாக்குமாறு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது என அந்த செய்தி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமர் அமில தேரர் அவர்களுடைய அடிப்படையாக கொண்டு, அவர் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது, புதிய அரசியலமைப்பு விடயத்தில் ஐநா சர்வதேசம் நேரடி தலையீடு, பொது எதிரணி குற்றச்சாட்டு எனும் தலைப்பில் அந்த செய்தி இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு விடயத்தில் ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் நேரடி தலையீடுகள் இருப்பதாகவும், அண்மையில் இலங்கை வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் அறிக்கையாளர் பப்ளோ உள்ளிட்டவர்களினால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொது எதிரணி தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு தினக்குரல் பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது, நவ விவஸ்தா கமிட்டு வார்த்தாவ ஜனதா ஹமுவட் ரஜே தீரனை கர எனும் தலைப்பில் திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விட 30, 31ஆம் தேதிகள் மற்றும் 1ஆம் தேதி ஆகிய தினங்களில் பாராளுமன்றில் நடைபெற இருக்கின்ற விவாதத்தை தொடர்ந்து இந்த இடைக்கால அறிக்கை சம்பந்தமான அந்த தீர்மானத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள இருப்பதாகத்தான் அந்த செய்தியின் விரிவாக்கம் இருக்கிறது. அதே போல ஐலண்ட் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து, 3-day debate ஆன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் ஜாயின்ட் ஆப்போசிஷன் கன்ஃபார்ம்ஸ் பார்ட்டிசிபேஷன் பட் வோன்ட் என்டோர்ஸ் ப்ரொப்போசல் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்று சம்பந்தமான பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தது. குறிப்பாக விமால் வீரவன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட்டு எதிர்கட்சி பொது அதில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறது. எனினும் அது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட மாட்டோம் என ஜி எல் பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதே வேளையில் லங்காதீப பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது, ஏக்கிய ராஜ்ய சிங்கள எதுவும் நவ விவஸ்தாவை இங்கிலீஷி கேட்டும் பார்த்துட்டார்
Raja Pudeshikavaru, Nava Yojanavakanam Telepil Sidi or Tarapatrakanade, Aiki Raja and the Singala Padam, Angila Arsila Pedekala Varavila Manetokol, the Karasangatin Alos, Helipo, the Pudi Yosri and Rimunvetra Padagatan, and the Sidi Sutikatan. இந்த புதிய அரசியல் யாப் உருவாக்கம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பிரதம மந்திரி அவர்களை தம்பர அமில தேரர் தலைமையிலான ஒரு குழுவினர் சந்தித்திருந்தார்கள். அரசியல் அமைப்பு தொடர்பான மக்கள் அமைப்புடனான நேற்றைய சந்திப்பின் போது பிரதம மந்திரி அவர்கள் குறிப்பிட்ட தேரருக்கும் வந்திருந்த குழுவினருக்கும் பல்வேறு விளக்க உரைகளை வழங்கியிருந்தார். அதிலே இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் அச்சமடைய தேவையில்லை, இப்போது வந்திருப்பது இடைக்கால அறிக்கை மாத்திரம்தான். இந்த இடைக்கால அறிக்கைக்கு பின்னர் இப்பொழுது பாராளுமன்றத்தில் 30-31 முதலாம் தொகுதிகளில் விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த விவாதம் நடைபெற்றதன் பிற்பாடு மக்களிடம் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதன் பிறகுதான் நாங்கள் மகாநாயக தேரர்களிடம் இது தொடர்பான விளக்கம் அளிக்க இருக்கின்றோம். அதற்கு பிறகுதான் ஒரு அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கான வரைவு தயாரிக்கப்படும். எனவே மிக முக்கியமான ஒரு முயற்சி இதுவரையிலும் நடைபெறவில்லை. இது ஒரு வெறும் இடைக்கால அறிக்கை தான். இந்த இடைக்கால அறிக்கையில் பலருடைய கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இடைக்கால அறிக்கையை வைத்து கொண்டு இதில் ஒரு பாரதூரமான விடயங்கள் இருக்கின்றன, இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது இலங்கையினுடைய இறைமைக்கு எதிரான விடயங்கள் இருக்கின்றன என்கின்ற அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த அரசியல் யாப்பு என்பது நமது நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு யாப்பாக இருக்குமே அல்லாமல் இது எந்த ஒரு விஷமத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தாது என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் அவருக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பின்னர் நேற்றைய தினம் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்களுடைய சந்தேகத்தையும் கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தம்பர அமில தேரர் அவர்கள் அவர்கள் தரப்பில் இருந்த சந்தேகங்களையும் கேட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி முறைமை நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுமா என்பதான ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார். இது முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதான தங்களுடைய விருப்பத்தையும் அவர் பிரதம மந்திரி அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஏனைய விடயங்களில் வருகின்ற மாற்றங்கள் தொடர்பாக தங்களுடைய சந்தேகங்களை பிரதமரிடம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். பிரதமரும் அதற்கான பதிலை தெரிவித்திருக்கின்றார். இது எப்படி இருந்தாலும் 30-31 முதலாம் தேதி இந்த பாராளுமன்ற விவாதத்துக்கு பின்னர் தான் இந்த அரசியல் யாப்பு உருவாகுவது தொடர்பான வரைவுகள் தயாரிக்கப்படும் என்பதாக பிரதம மந்திரி உறுதியளித்திருக்கின்றார். பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் அமிலத்தேரர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போது கூட இந்த அரசியல் யாப்பு புதிதாக ஒன்று உருவாக்கப்படக்கூடாது என்பதாக யாரும் கருத்து சொல்ல முடியாது. புதிய அரசியல் யாப்பின் ஊடாக நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்குமாக இருந்தால் அந்த யாப்பை கொண்டு வருவது அனைவருடைய கடமை. எந்த தேரர்களும் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க கூடாது என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். යටිතල පහසුකම් සැපීම සඳහා බෙදා දීමට අදාළ තීරණය ගත්තා. අනිත් කාරණය තමයි මේ මොහොතේ පැන නැගී තිබෙන නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා යෝජනාවලිය ආශ්‍රිත ක්‍රියාවලිය. මේක සම්බන්ධව අගමැතිතුමාගේ ස්ථාවරය පැහැදිලි කළේ எனவே இந்த விடயங்களை நாம் பார்க்கின்ற போது இப்பொழுது பெரும்பான்மையாக இந்த பௌத்த தேரர்களுக்குள் மத்தியிலும் கூட இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான சாதகமான பாதகமான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பிரதம மந்திரி அவர்கள் அனைவரிடமும் இந்த விடயங்களை விளக்கம் செய்வதற்கும் அல்லது அவர்களுக்கு விளங்க செய்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இன்றைய தினம் துறை சார்ந்த நிபுணர்களால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த புதிய அரசியல் யாப்பினுடைய உள்ளடக்கங்கள் எதுவாக வரப்போகிறது, என்னென்ன முன்மொழிவுகள் இருக்கின்றன, இதில் உள்ள சாதக பாதக விடயங்கள் என்ன என்பது தொடர்பான விளக்கங்கள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் பாராளுமன்றத்திற்குள் பலரும் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான எந்த ஒரு தெளிவின்மையோடும் இடைக்கால அறிக்கை தொடர்பாக முழுவதுமாக வாசிக்காமலும் விமர்சனங்களை மேற்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் மிகவும் அக்கறையோடு செயற்பட்ட அல்லது முதன்மையான காரணிகளாக இருந்த கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவாக இருக்கலாம், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் ஒருமித்த ரீதியில் அவர்கள் தெரிவிக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக முழுவதுமாக இடைக்கால அறிக்கையை வாசிக்காதவர்கள் தான் இடைக்கால அறிக்கை தொடர்பாக விமர்சனம் செய்கிறார்கள். எனவே இதனை வாசித்து இதில் என்ன உள்ளடக்கங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டதன் பிற்பாடு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்பதாக கேட்டிருந்தார்கள். அதற்கமைவாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான விளக்க உரையை வழங்குவதற்கு பிரதம மந்திரி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதேபோன்று ஏனைய கட்சிகளும் தங்களுடைய கட்சிகளுக்குள் இருப்பவர்களுக்கு இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாகவும் அதில் வரப்போகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்தால் அது மிக பிரயோசனம் தரக்கூடியதாக இருக்கும்.
இதே போன்று இப்பொழுது இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் பிற்பகல் கொழும்பு புதுக்கடையில் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைமையகத்தில் எதிர்வரும் தேசிய சட்ட மாநாடு 2017-2018 தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் பிரத்யேகமான சில கேள்விகளுக்கான பதிலை ஊடகவியலாளர் வழங்கியிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்களுக்கு இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் வழங்கியிருக்கின்றார். அப்போதும் இந்த புதிய அரசியல் யாப்பு விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. புதிய அரசியல் யாப்பு தேவையில்லை என்பதாகவோ அல்லது அதில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதாகவோ அவர்கள் தெரிவிக்கவில்லை. பொறுப்புடன் அவர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். புதிய அரசியல் யாப்பு நாட்டுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த புதிய அரசியல் யாப்பின் ஊடாக நாம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதேபோன்று இந்த புதிய அரசியல் யாப்பு தற்போதில் உள்ளவற்றில் உள்ள தெளிவின்மைகள் பலவற்றையும் நீக்கி புதிய அரசியல் யாப்பின் ஊடாக பல உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற சந்தேகங்கள் நியாயமானது என்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒற்றையாட்சி என்பதாக தமிழிலும் ஏக்கிய ராஜ்ய என்பதாக சிங்களத்திலும் இதற்கு முன்பதாக 78 அரசியல் யாப்பிலே இதுவரை காலமும் இருந்து வருகிறது. அதனை மாற்றுகின்ற போது இந்த இடைக்கால வரைவிலே ஏக்கிய ராஜ்ய என்கின்ற சிங்கள பதத்தை அப்படியே பயன்படுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஒற்றையாட்சி என்கின்ற பதத்தை நீக்கிவிட்டு ஒருமித்த நாடு என்பதாக இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது. ஒருமித்த நாடு என்பது பல பிராந்தியங்களாக இருக்கின்ற பிரதேசங்கள் சேர்ந்து ஒருமித்த நாடாக இருக்கின்றது என்பதாக பொருள்படும். எனவே இது ஒற்றையாட்சியிலிருந்து புறம்பான ஒரு விடயம். அதற்காகத்தான் மக்கள் எல்லோரும் சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். எனவே இந்த ஒருமித்த நாடு தொடர்பாக அரசாங்கம் சரியான பதிலை அளிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம், இந்த ஒருமித்த நாடு என்பது ஒற்றையாட்சியைத்தான் குறிக்கிறது என்பதாக தமிழ் பேசும் தலைமைகள் தெரிவிப்பதையும் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக ஒரு பொருள் தொடர்பாக எதிர்முனையில் இருக்கின்ற இருவரும் விமர்சனம் செய்கின்ற ஒரு புதுமையான ஒரு நிலைமையை நாம் இலங்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருமித்த நாடு என்பது சமஷ்டி கிடையாது, ஒற்றையாட்சி தான் என்பதாக வடபகுதியை சார்ந்த அரசியல் பிரதிநிதிகள், அதே போன்று தலைமை எங்களுடைய கொழும்பு தலைநகரை சார்ந்த அரசியல் பிரதிநிதிகள், தமிழ் தலைமைகள் தெரிவிக்கின்ற அதே வேளையிலே சிங்கள தலைமைகள் ஒருமித்த நாடு என்பது ஒற்றையாட்சி அல்ல, சமஷ்டியை இவர்கள் வேறு வகையான ஒரு மொழிக்குள் இங்கே உட்புகுத்தி இருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். எனவே இவை தொடர்பாக இருதரப்பும் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு, இதற்கான ஒரு தெளிவுபடுத்தலை அரசாங்கம் தான் வழங்க வேண்டும். நேற்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பதில் அளிக்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற இடைக்கால அறிக்கை என்பது அதிலே எல்லாரும் எல்லா கட்சிகளுக்கிடையிலும் வந்த ஒரு இணக்கப்பாட்டான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தவிர ஏனைய கட்சிகளினுடைய அவர்களுடைய கருத்துக்களும் இந்த இடைக்கால அறிக்கையில் வந்திருக்கின்றது. இந்த இடைக்கால அறிக்கையை வைத்து விவாதம் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகுதான் இந்த புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் தொடர்பான சரியான வரைவுக்கு இந்த அரசாங்கம் செல்ல இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இந்த புதிய அரசியல் யாப்பை வேண்டாம் என்பதாக நாம் விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்த அரசியல் யாப்பு இடைக்கால அறிக்கையில் வந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பான சில தெளிவின்மை எமக்கு காணப்படுகின்றது. இந்த தெளிவின்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் சரியான பதிலை அளிக்கும், குறிப்பாக பிரதம மந்திரி அவர்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதிலை வழங்குவார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்கின்ற விடயம் தொடர்பாக அவர் பதில் அளித்திருக்கின்றார். குறிப்பாக 12 விடயங்கள் தொடர்பான வினா கொத்துக்களை பிரதம மந்திரிக்கு இந்த சட்டத்தரணிகள் சங்கம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களிடம் இருக்கின்ற சந்தேகங்கள், முதலாவது புதிய அரசியல் அமைப்புக்கான அவசியம் எதற்காக, ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். இரண்டாவது, இலங்கை தொடர்ந்தும் ஒற்றையாட்சி நாடா என்பதான ஒரு கேள்வியையும், அப்படியாயின் ஏக்கிய ராஜ்ய எனும் விடயத்தை சுருக்கமாக விளக்குங்கள் என்பதான ஒரு கேள்வியையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று மாகாணங்களுக்கு இவ்வாறான அதிகாரங்களை வழங்குவீர்கள் என்பதான கேள்வியும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ அந்த அதிகாரங்களை அவசியம் ஏற்பாடுமாயின் மீளப்பெற முடியுமா என்பதான ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் அது எப்படி, எவ்வாறு இந்த மத்திய அரசாங்கம் மாகாணங்களினுடைய அதிகாரத்தை மீளப்பெற முடியும் என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்றும் கேட்டிருக்கின்றார்கள். ஐந்தாவதாக, ஏதாவது பொருத்தமான நிலைமையின் போது ஜனாதிபதிக்கு தமது அதிகாரத்தை மாகாணம் ஒன்றுக்குள் நேரடியாக செலுத்துவதற்கான பொறிமுறை இந்த அரசியல் யாப்பிற்குள் உள்வாங்கப்படுமா என்பதான கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாமலாக்குவதா என்பதான ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார்கள். நீதிமன்ற கட்டமைப்பு எவ்வாறானது என்பதான ஒரு கேள்வியும், அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுமா என்பதான ஒரு கேள்வியையும், அப்படியானால் நீதிமன்றங்கள் தொடர்பில் நீதிபதிகளை நியமிப்பது எப்படி என்பதான கேள்வியையும் அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்திருக்கின்றார்கள். எட்டாவதாக, உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிப்பது எப்படி என்பதான பொறிமுறைசார் கேள்வியையும்
அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான நியமனங்களுக்கு முறைமை ஒன்று உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் அந்த முறைமை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள். ஒன்பதாவதாக, உயர்நீதிமன்ற நீதியரசர்களை பதவி விலக்குவது எப்படி என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கின்றார்கள். இலங்கை பூராவும் உள்ள மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமித்தல், இடமாற்றம் செய்தல், நீதி சேவை ஆணைக்குழு ஊடாக மட்டும் நடவடிக்கை முன்னெடுப்பதா என்பதான கேள்வியையும் பத்தாவதாக கேட்டிருக்கின்றார்கள். பதினோராவதாக, அரசியலமைப்பின் படி உறுதிப்படுத்தப்படும் அடிப்படை உரிமைகள் என்னென்ன என்பதான கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துவது எந்த நீதிமன்றங்களின் ஊடாக என்பதான ஒரு கேள்வியையும் அங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அரசியலமைப்புக்கு உட்படாத சட்டங்கள் தொடர்பில் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விசாரணை செய்யும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு உள்ளதா என்பதான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு 12 கேள்விகளை அரசாங்கத்தை நோக்கி இந்த சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் இதற்கான தெளிவுபடுத்தலை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதான ஒரு கருத்தையும் அவர்கள் இங்கே முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அடிப்படை உரிமைகளாக என்னென்ன விடயங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்பதான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக இலங்கையினுடைய அரசியல் யாப்பு தொடர்பாக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் உயிர் வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக எமது அரசியல் யாப்பில் இடம்பெறவில்லை. பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே அரசியல் யாப்பில் இந்த உயிர் வாழ்தலுக்கான உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் அவ்வாறு அல்ல. இலங்கையில் பல்வேறு வழக்குகளை நாம் பார்க்கின்ற போது இந்த அடிப்படை உரிமை விவகாரங்கள் தொடர்பாக உயிர் வாழ்வதற்கான உரிமை நேரடியாக குறிப்பிடப்படாததால் ஒரு இடத்தில் வாழ்வதற்கான உரிமை, விரும்பிய தொழில் செய்வதற்கான உரிமை போன்ற காரணங்களை மையப்படுத்தித்தான் வழக்குகளிலே உயிர் வாழ்வதற்கான உரிமை என்பது நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்படுகிறது. எனவே புதிய அரசியல் யாப்பில் எத்தகைய விடயங்கள் அடிப்படை உரிமைகளாக வரப்போகிறது என்கின்ற கேள்விகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் பொதுவாக இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற போது ஒருமித்த நாடு என்கின்ற பதம் தான் இப்பொழுது தென்பகுதியை சார்ந்த பலருக்கும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றது. சமஷ்டியைத்தான் இவர்கள் ஒருமித்த நாடு என்கின்ற சொல்பதத்தினூடாக தர முயற்சிக்கிறார்கள் என்பதாக பலரும் சந்தேகம் கொள்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் அரசியல் யாப்பினூடாக ஒரு தீர்வு வர வேண்டும் அல்லது அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர்கள் கூட தற்போது இந்த ஒருமித்த நாடு என்ற பதத்தை நீக்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதான ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பதாகத்தான் இங்கே எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரை சந்தித்து அவரிடம் சற்று இந்த விடயம் தொடர்பாக ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கு அவர்கள் முஸ்தீபுகளை மேற்கொள்வதாக இந்த பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒருமித்த நாடு என்ற பதத்தை விடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பௌத்த பீடங்களின் தேரர்கள் மற்றும் தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள், கூட்டு எதிரணியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் ஒருமித்த நாடு என்ற முறைமைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்ற காரணத்தினால் இந்த ஒருமித்த நாடு என்ற சொல்லாடலை விடுகிற போது பெருமளவு பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இதே நேரத்தில் நாளை கூடுகிறது கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது. குறிப்பாக புதிய அரசியல் யாப்பினுடைய இடைக்கால அறிக்கை, இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாக நாட்டிலே எழுந்திருக்கின்ற சாதக பாதகமான நிலைகள், இந்த இடைக்கால அறிக்கையை தொடர்ந்து புதிய அரசியல் யாப்பில் எத்தகைய விடயங்கள் இடம்பெற வேண்டும், பாராளுமன்ற விவாதங்களில் எத்தகைய கருத்துக்களை நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக அங்கே தெரிவிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் அங்கே பேசப்பட இருப்பதாக நாம் அறிகின்றோம். அதே நேரத்தில் அண்மையிலே இபிஆர்எஃப் வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடைக்கால அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்றத்து குழு கூட்டத்தினை கூடுவதற்கு முன்னதாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினை கூட்டி கூட்டமைப்பாக கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என இபிஆர்எஃப் வலியுறுத்தியிருப்பதோடு கடந்த 19 மற்றும் 20 தேதிகளில் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவிருந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் ஐக்கிய நாடுகளினுடைய விசேட அறிக்கையாளர்களுடைய பாராளுமன்ற வருகை மற்றும் அரசியலமைப்பு குறித்த சந்திப்புகள் இருந்ததன் காரணமாக கடந்த 19 மற்றும் 20 தேதிகளில் நடைபெறவிருந்த பாராளுமன்ற குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறான நிலையில் தான் தற்போது மேற்படி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இக்கூட்டத்திலே இபிஆர்எஃப் உட்பட பல பங்காளி கட்சிகளான புளொட் டெலோ ஆகியவற்றினுடைய
பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 28-29 தேதிகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் தலைமையில் புதிய அரசியலமைப்புக்கான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை தொடர்பான கருத்தரங்கு ஒன்றும் நடைபெறிருப்பதாக அறிய கிடைக்கிறது. இக்கருத்தரங்கில் பங்கேற்பதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இறுதியாக ஐநாவினுடைய விசேட பிரதிநிதியினுடைய இலங்கை விஜயம், அவர் இந்த இலங்கை விஜயத்தின் போது இறுதியாக பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்து, அதே போன்று ஏனைய விடயங்கள் தொடர்பாக எல்லாம் இந்த குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த அரசாங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து தான், இந்த பாராளுமன்றத்தில் 30-31 முதலாம் தேதி நிறைவு பெறுகின்ற இந்த விவாதத்திற்கு பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசியல் யாப்பு விவகாரம் தொடர்பாக கொண்டு செல்லப்பட இருப்பதான ஒரு கருத்தை அரசாங்கம் அந்த முடிவாக எடுத்திருக்கின்றது. மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். மக்கள் மத்தியில் பிழையாக இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்றன. அவரவர் அரசியல் லாபங்களுக்கு ஏற்ற விதத்தில் மக்களுக்கு பிழையான விதத்தில் இந்த அரசியல் யாப்பு விவகாரங்கள் எடுத்துச் சொல்லப்படுகிற நிலையில் அரசாங்கம் பொறுப்புடன் மக்களிடம் இந்த அரசியல் யாப்பு விவகாரங்கள் தொடர்பாக கொண்டு செல்வதற்கு எடுத்திருக்கின்ற தீர்மானம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதேவேளை கூட்டு எதிர்கட்சி தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் பார்க்கவரும், நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார், இந்த அரசியலமைப்பு சம்பந்தமான இடைக்கால அறிக்கை சம்பந்தமான பாராளுமன்ற விவாதத்தில் தாம் பங்கேற்கப் போவதில்லை, ஆனால் அந்த விவாதத்தில் கலந்து கொள்வோம், விவாதத்தில் கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் முஷரப். தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தாகிவிட்டது. அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு துணிப்பொருள் இல்லை. ஆனால் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலப்பகுதிகளில் இவ்வாறான கருத்தறியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே ஒரு வாத பிரதிவாதங்களின் ஊடாகவே சரியான விடயம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே எதிர்கருத்து உடையவர்களும் ஆதரவான கருத்துடையவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஒரு சிறந்த ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கும் இதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றதன் பின்னராக பொதுமக்கள் மத்தியில் இது கொண்டுவரப்படுகின்ற போது நியாயமான சந்தேகங்கள், நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். குறிப்பாக சட்டத்தரணிகள் சங்கம் இப்போது பிரதமருடன் அனுப்பி வைத்திருக்கின்ற கேள்விகளைப் போல மக்களும் தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இது மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆகவே அந்த விடயத்தை முன்வைத்துக் கொண்டு கூட்டத்தினுடைய அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். இறுதியாக ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களிலே இலங்கை யுத்த குற்ற பொறிக்குள் சிக்கப்போவது தவிர்க்க முடியாது என்பதான ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெப்ளோ டி கிரிப்பின் கூற்றின் மூலம் இது நிரூபணமாக இருப்பது என்பதாக ஒரு கருத்தையும் அவர் அங்கே வெளியிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய சிரேஷ்ட அதிகாரியான பெப்ளோ டி கிரிப் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். யுத்த குற்றம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்துக்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இராணுவத்தினருக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அரசாங்கம் தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் தெரிவித்து வருகிறது. ஆயினும் அக்கருத்துக்கள் சட்டப்பிரகாரம் ஏற்புடையதாக அமையப்போவதில்லை, அவை அரசியல் ரீதியான பொய் வாக்குறுதிகளே ஆகும் என்பதாக அரசாங்கத்தின் மீது முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரியவிற்கு எதிராக பிரேசில் நாட்டில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கானது இது ஆரம்பமாக இருக்கின்றது. அதன் பின்னர் இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக பெருமளவிலான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதனை தடுக்க முடியாது, அதனை தடுக்கும் அதிகாரம் இலங்கை அரசாங்கத்திற்கும் இல்லை. குறித்த விடயத்தில் சர்வதேச சட்டம் அமுல்படுத்தப்படும். மேலும் யுத்த குற்றம் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் பெப்ளோ டி கிரீப் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை சடுதியாக குறைவடைந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த புதிய அரசியல் யாப்பே ஐக்கிய நாடுகள் சபையாலும் அதே நேரத்தில் மேற்கு நாடுகளாலும் நடத்தப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். ஜிஎல் பீரிஸ் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே, அதாவது சந்திரிகா பண்டார் நாயக் அவருடைய காலகட்டத்தில் யூனியன் ஆஃப் ரீஜன் என்று சொல்வார்கள், மிக முக்கியமான ஒரு தீர்வு பொதி வழங்கப்பட்ட போது அதனை வரைந்தவர் இவர்தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்தளவு தூரம் தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் அதிக அளவில் கிடைக்க வேண்டும் என்பதிலே மும்முரமாக ஈடுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்பட்டார். இப்போது தலைகீழ் மாற்றமாக எந்த ஒரு அதிகாரங்களும் எந்த ஒரு அதிகார பரவலாக்கலும் நடைபெறக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அவரிடம் கேட்டதற்கு, யுத்த காலத்தில் மிகுந்த ஒரு பலமான நிலையிலே இந்த விடுதலை புலிகள் காணப்பட்ட போது கொடுக்கப்பட்ட தீர்வு அது, இப்போது அது அவசியமில்லை என்கின்ற அடிப்படையிலான மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அரசியல் ரீதியாக செயற்படக்கூடியவர்களாகத்தான், அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது கல்வியலாளர்களாக இருக்கலாம், தொடர்ந்தும் இருந்து வருகிறார்கள் பெரும்பான்மையைச் சேர்ந்தவர்கள். அதுதான் இப்போது இங்கே சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் அல்லது ஒரு அவநம்பிக்கையும் தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருகிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதேவேளை முஷரப், இந்த யுத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற, அதேவேளை
நிதி மற்றும் ஊடக அமைச்சர் மங்கள சமரவீரன் நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் பிரதான வடிவமாக வீரகேசரி பத்திரிகை முழுமையாக அதனை தந்திருக்கின்றார்கள். யுத்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு விடயத்தையும், கடந்த காலத்தில் அது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு விடயத்தையும், தற்போது அவர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்களுடைய பேச்சின் மூலம் தெரிய வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. வடக்கில் மக்கள் மீது எவ்வாறு தாக்குதல்கள் ஏவிவிடப்பட்டன, கமல் குணரத்னவின் நந்திக்கடல் புத்தகம் எடுத்துக்காட்டியது. மங்கள சமரவீர அமைச்சர் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. விமால் வீரவன்ச, கமல் குணரத்ன, சரத் வீரசேகர் உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கும் போது அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது எவ்வாறு செயற்பட்டிருப்பார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். 62 லட்சம் மக்களின் ஆணைக்கு புதிய அரசியலமைப்பை தயாரிக்க ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. அத்துடன் நந்திக்கடல் என கமல் குணரத்ன எழுதிய புத்தகத்தில் அவர் வடக்கில் அப்பாவி பொதுமக்கள் மீது எவ்வாறு தாக்குதல் ஏவிவிட்டார் என்பதனையும், எவ்வாறு அவர்களின் சொத்துக்களை அபகரித்தனர் என்பதனையும் விளக்கியிருக்கின்றார். இவ்வாறான கடுமையான செயற்பாடுகளினால் இவ்வாறான வக்கிரத்தன்மை பெற்றுக்கொண்டார் என்பதனையும் அவர் விளக்கியிருக்கின்றார். இதுபோன்ற விடயங்களே யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ நடத்திய ஒரு நிகழ்வொன்றின் போது, இந்த அரசியலமைப்பை கொண்டு வருபவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதனை விடவும் அவர் கூறியிருப்பதுடன் அவர்களுக்கு எந்த விதமான சடங்கும் செய்யக்கூடாது என ஒரு வக்கிரத்தன்மையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதே போல வெள்ளை வேன் கலாச்சாரத்தின் ஸ்தாபக தலைவரான கோத்தபாய ராஜபக்ஷவின் கடுமையான மிருகத்தனமான செயற்பாடுகள் தொடர்பான அவரது கனவு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை இது தெளிவுபடுத்துகின்றது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கமல் குணரத்ன தான் அண்மையில் எழுதிய புத்தகத்தில் இலங்கை இராணுவத்தை காட்டிக் கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரு விடயங்களையும் அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே வேளையில் இது தோற்கடிக்கப்பட்ட அதிகார தாகமுள்ள சக்திகள் ஜனநாயகத்தை மதிக்காத நிலையில் ஒரு வெறியுடன் செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற நிகழ்வுகளின் போது இந்த விமால் வீரவன்ச பாராளுமன்றம் மீது குண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனையும் அவர் ஊடகத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக விமால் வீரவன்சின் மைத்துனரே கடந்த காலத்தில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வைக்க முயற்சித்தவர், ஆகவே அவ்வாறான ஒரு மனநிலை இருக்கின்றது. 87-89 காலப்பகுதியில் ஜேவிபி மறைந்திருந்து நடத்திய நடவடிக்கையை இப்போது வெளிப்படையாக செய்ய அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதே போல சரத் வீரசேகர போன்றோர் மிக கடுமையான தொனியில் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதனால் இவர்கள் கொலைகாரர்களாகவே செயற்படுவோம் என்பதை அவர்கள் எமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் ராஜபக்ஷ யுகத்தை இன்னும் மறந்து விடவில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டில் நிரந்தர சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். இரத்த தாகமுடைய ரக்கமற்ற சக்திகளை தோற்கடிக்க நாம் அனைவரும் முற்போக்கு சமாதானத்தை விரும்பும் மக்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக ஒரு விரிவான ஒரு அறிக்கையை ஊடகத்துறை அமைச்சர் நேற்று தினம் வெளியிட்டிருந்தார். வீரகேசரி பத்திரிகையின் முழுமையான வடிவத்தை காணக்கூடியதாக இருந்தது. மிஸ்ரம், இந்த யுத்த குற்றச்சாட்டுகள் பற்றி குறிப்பிடுகின்ற போது ஏற்கனவே ஊடகவியலாளர் சந்திப்புகளில் குறிப்பிடப்பட்ட விடயம், இவர்களுடைய இந்த கடந்த கால செயற்பாடுகளுடைய வெளிப்பாடுகள் இப்போதைய உரைகளில் வெளிவருவதாக, குறிப்பாக மிக கடுமையான தொனியில் இவர்கள் பேசுகின்றார்கள். குறிப்பாக கமல் குணரத்ன அண்மையில் ஒரு சந்திப்பில் பேசுகின்ற போது, இராணுவ தளபதி இராணுவ நிகழ்வொன்றின் போது, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் நிகழ்வொன்றின் போது பேசுகின்ற போது மிக கடுமையான தொனியில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அரசியலமைப்பை வரவேற்பவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்று, அதேபோல அவர்களுக்கு மரணச் சடங்குகள் கூட செய்யப்படக்கூடாது, அவர்கள் 6 அங்குலத்துக்கு கூட உயர்த்தப்படாமல் தரையில் இழுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று ஒரு வக்கிரமான ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டே ஊடகத்துறை அமைச்சரின் அந்த செய்தி அமைந்திருந்தது. ஏனைய விடயங்களை பார்க்கலாம் முஷரப். குறிப்பாக அரசியல் கைதி ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த செய்தி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் செய்தியாக ஒரு கட்டமிடப்பட்ட சிறிய செய்தியாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். அரசியல் கைதி விடுதலை எனும் தலைப்பில் திருகோணமலை நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் மாற்றம் செய்யப்பட்டு பயங்கரவாத வழக்கில் சந்தேக நபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் கைதிகள் விவகாரம் பற்றி பேசுகின்ற போது அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அரசியல் கைதிகளின் விவகாரம் குறித்து விரிவாக கடந்த வார அதிர்வு நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது அதில் ஒரு கைதி விடுதலை ஒவ்வொரு கைதிகளாகவும் வழக்குகள் நடத்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக அவற்றையும் செய்திகளாக வெளியிட வேண்டும் பிரதான பக்கங்களில் என்ற ஒரு விடயத்தையும் வேண்டுகோளாக விடுக்கலாம். அதே போல இந்த 3 அரசியல் கைதிகளின் விவகாரம், வவுனியா மேல் அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட அந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம் உண்ணாவிரதமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சேலின் மூலம் உயிர் வாழ்வதாக இப்போது நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். 31வது நாளாகவும் தொடர்கின்றது. அந்த செய்தி சம்பந்தமான விடயத்தை வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள் சார்பில் 3 ரிட் மனுக்கள் வவுனியாவிலே விசாரணை
விசாரணைகள் நடத்த உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் அந்த விடையை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு தந்திருக்கிறது. அனுராதபுரம் தமிழ் அரசியல் கைதிகள் வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மீளாய்வு மனு தாக்கல். அனுராதபுரத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மூன்று அரசியல் கைதிகளின் வழக்குகளை நகர்த்துவது தொடர்பான மீளாய்வு மனு ஒன்று நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம், டெலோ கட்சியின் கொள்கை பரப்புச் செயலாளர் கணேஸ்வரன் வேலாயுதம் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பில் சட்டமா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு 48 மணித்தியாலங்கள் அவகாசம் வழங்கப்படுவதால் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த மனு விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சட்ட ரீதியான விடயம் முஷரப். குறிப்பாக இந்த மூன்று கைதிகளின் வழக்குகளை மீண்டும் பவுனியாவுக்கு மாற்றும்படி பல்வேறுபட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது, கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டது, ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சட்ட ரீதியான முன்னகர்வு என்பது மிக தாமதமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பின்னரே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முஷரப். நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதிமன்ற நீதவான் மிகவும் கடுமையான தொனியில் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் செய்வதற்கு முன்னராக சட்ட ரீதியான முன்னகர்வை மேற்கொள்ளுமாறு. பலருமே உணர்ச்சி மயப்படுத்தவர்களாக, அரசியல் லாபங்களுக்காக மக்களை திசை திருப்புவர்களாக இருக்கிறார்களே அல்லாமல், இந்த விவகாரங்கள் தொடர்பாக சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது என்பது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதாகவும் இல்லை, அவர்கள் தெளிந்தவர்களாகவும் இல்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்போது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த வவுனியாவிற்கு அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலும் இன்னும் ஒன்று, வெளியில் சொல்லப்படாத விடயங்கள், இந்த மூவருக்கும் எதிராக சாட்சிகளாக இருப்பவர்களும் முன்னாள் விடுதலை புலி வீரர்களே, அதில் இருவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பின்மை ஒன்று காணப்படுகிறது, எங்களுக்கு வவுனியாவிற்கு வர முடியாது என்பதான அந்த கருத்தின் அடிப்படையில் தான் சட்டமாதிபர் இதை அனுராதபுரத்துக்கு மாற்றியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு நீதிமன்றம் சட்ட நடவடிக்கைகளோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இதனை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இதனையும் ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாக, அரசியலுடன் கூடிய ஒரு விடயமாக விமர்சித்ததன் பேரில் தான் இதில் நியாயமாக எமக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரம் கூட காலம் தாமதித்து கிடைக்கிறது, அல்லது ஒரு தெளிவு கூட காலம் தாமதித்து கிடைக்கிறது என்பதையும் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டும். நீதிமுறைமையில் இது அணுகப்படுகிற போது இதற்கான தீர்வினை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில விடயங்கள் நாம் அறிந்த விடயங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் தன்ராஜ். குறிப்பாக பொது மன்னிப்பு வழங்குவதற்கான அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கின்றது. ஜனாதிபதி இந்த பொது மன்னிப்பை வழங்க முடியும் என்பதான கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதும், நாங்கள் இதில் ஆழ ஊடுருவி பார்க்கின்ற போது, ஜனாதிபதி ஒருவருக்கு பொது மன்னிப்பை வழங்குவதாக இருந்தால் அதிலே சட்டமாதிபர் அதே போன்ற நீதி அமைச்சரனுடைய சிபாரிசுகள் எல்லாம் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த சட்டமாதிபரனுடைய சிபாரிசு, நீதி அமைச்சரனுடைய சிபாரிசை பெறுவதில் முன்னாள் நீதி அமைச்சர் இங்கே ஒருவர் இருந்தார், அவருடைய பதவி இப்பொழுது விலக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊடுருவலும் அவருடைய ஆதிக்கமும் அதிகமாக இருந்ததான குற்றச்சாட்டுகள் பலவற்றிலும் சொல்லப்பட்டன. அதிலே இந்த சிறைக்கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாகவும் அவருடைய இந்த விருப்பமின்மையும் ஒரு தடையாக இருந்ததான காரணங்களும் இப்போது சொல்லப்படுகின்றன. எனவே பல விடயங்களில் அரசாங்கம் இந்த விவகாரங்களுக்கான ஒரு தீர்வினை தருவதற்கு முழு முயற்சிகளை செய்கிறது. அதே போன்றும் அரசாங்கத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பாக சரியான விதத்தில் பேசி உணர்ச்சிமயமாக மக்களை திசை திருப்பாமல் நேரடியாக இந்த விவகாரம் தொடர்பாக பேசி தீர்வினை பெற்றுக் கொடுக்க நினைப்பவர்கள் தொடர்ந்தும் அதனை முயற்சி செய்து வருகிறார்கள். அதிலே எமக்கு ஒரு வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்போது புலப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் முஷரப், கவலைக்கிடமான விடயம், தமிழ் சட்டத்தரணிகள் இது சம்பந்தமான போராட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள், சிலர் வேளைகளில் கருப்பு அங்கிகளை அணிந்து வீதிகளில் காணக்கூடியவர்கள் இந்த வழக்குகளுக்கு முன்வராமல் இவர்களுக்கான சட்ட ரீதியான சலுகையை பெற்றுக் கொடுக்க முன்வராமல் இருப்பது வருத்தத்துக்குரியது. எனினும் ஒரு சில சட்டத்தரணிகள் அல்லது குறிப்பாக பெயர் சொல்லக்கூடிய 2-3 சட்டத்தரணிகள் இதில் மிக தீவிரமாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அண்மையில் இந்த அனுராதபுர நீதிமன்றில் இது சம்பந்தமான வழக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதற்காக சட்டத்தரணி ஒருவர் முன்வராமல் இருந்ததை கூட வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் அன்றைய நிகழ்வின் போது சுட்டிக்காட்டியிருந்தது வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இதில் போராடுகின்றவர்கள் இது சட்ட ரீதியான நெகிழ்வு தன்மைக்கும் அல்லது சட்ட ரீதியாக உன்னகர்வுக்கும் நிதி அதேவேளை ஏனைய சட்ட ரீதியான சார்ந்த உதவிகளை வழங்குவார்களாக இருந்தால் இந்த முன்னகர்வை இன்னும் வேகப்படுத்தலாம் என்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி கொண்டு அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். இது இவ்வாறு இருக்க முஷரப், மலையகத்தில் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது. அமைச்சர் திகாம்பரம் மற்றும் தொண்டமானவர்களுக்கு அந்த பல பரீட்சை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளாக இருந்தது. இப்போது ஒரு பெயர் மாற்றத்தின் மூலமாக கடந்த இந்திய பிரதமரின் வருகையின் போதும் இந்த பல பரீட்சை முன்வைக்கப்பட்டு பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கிளம்பியிருந்தது. குறிப்பாக நாகரிக மற்ற முறையில் சில செயற்பாடுகள் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போது பிரதமர் விஜயம் செய்யிருக்கின்றார், அதனையொட்டி பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது. மோடியின் மலையக விஜயத்தின் போது
குழப்பம் செய்தவர்கள் பிரதமரின் அட்டன் விஜயத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அமைச்சர் திகாம்பரம் குற்றச்சாட்டு எனும் தலைப்பில் அந்த செய்தி இருக்கின்றது. அதேவேளையில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொண்டமானின் பெயர் நீக்கம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவார்கள் அட்டனில் மறியல் போராட்டம் எனும் தலைப்பிலும் ஒரு செய்தி இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கின்றது, தொண்டமான் பெயர் நீக்கம் அட்டனில் ஆர்ப்பாட்டம், புகைப்படத்தோடு தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தினக்குரலில் தொண்டமானின் பெயர் நீக்கம் அட்டனில் பெரும் பதட்டம், அரசின் பணிப்பிற்கமைவை செயற்படுவதாக அமைச்சர் திகா கூறுகிறார். இது தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது. ஆமாம், ஹெட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பிரதான பெயர் பலகையில் பொறிக்கப்பட்டிருந்த அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவப்படம் மற்றும் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் என்றிருந்த பெயர் ஆகியவை நீக்கப்பட்டு பூல் பேங்க் தொழிற்பயிற்சி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் நேற்று வியாழக்கிழமை ஹெட்டன் நகரில் திரண்டு வீதியை மறைத்து போக்குவரத்தை தடை செய்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதுதான் இப்பொழுது பரபரப்பாக இன்றைய பத்திரிகை முழுவதும் இடம்பிடித்திருக்கின்றது. ஹெட்டன் மணிக்கூட்டு கோபுர சந்தியில் பல நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வீதியை மறைத்தும் வீதியில் அமர்ந்தும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த சந்தர்ப்பத்தில் ஹெட்டன் நகருக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டு பெரும் வாகன நெரிசலும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் நாட்டின் அனுசரணையுடன் 1998 அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானால் அடிக்கல் நாட்டப்பட்டு 2000 அப்போது அமைச்சராக இருந்த ஆறுமுகன் தொண்டமானால் இந்த நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையமாக இதுவரையில் செயற்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 முன்னர் மேற்படி நிலையத்தின் பெயர் பலகையிலிருந்து அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவப்படம் நீக்கப்பட்டிருந்ததுடன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் என்ற பெயர் காட்டி சொற்றொடரில் தொண்டமான் என்ற சொல் நீக்கப்பட்டு பூல் பேங் எனும் சொல் உள்வாங்கப்பட்டு பூல் பேங் தொழிற்பயிற்சி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்ததால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அனைத்து கட்சி உறுப்பினர்களாலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு மன்றம், உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அமைச்சர் அவரே ஒரு மக்களுக்கு சேவையாற்ற, இதுல நல்ல பல சேவைகளை செய்து அடுத்த பரம்பரையினர் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்திகள் என்று கூறுவதை ஒரு புள்ளியாக நீங்கள் இணைத்து செயற்பட வேண்டுமே ஒழிய இந்த நாட்டை, இந்த மக்களை, இந்த மலையக மக்களை, நடைப்பணமாக வாழ்ந்த மக்களை கட்டியளிப்பு உயிர் கொடுத்த எங்களுடைய மலையக தெய்வம் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களின் பெயரை அகற்றுவதுதான் நீங்கள் அமைச்சு பொறுப்பெடுத்து செய்யும் வேலையா? வெக்கம் இல்லையா? கேவலமாக இருக்கவில்லையா? இதைவிட நீங்கள் சென்று வியாபாரமே செய்வது மேல். சொல்லிக் கொடுத்தவற்றை சொல்லிய ஒரு நபராக ஒரு காலத்தில் விமர்சிக்கப்பட்ட ஒருவர் இப்பொழுது மிக காத்திரமான சில கருத்துக்களை சொல்லியதைத்தான் நாம் இப்பொழுது வீடியோ காணொலியில் பார்த்திருந்தோம். இதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். பொது எதிரணி சார்பாக தினேஷ் குணவர்தன் அவர்கள் கூட இந்த சௌமியமூர்த்தி தொண்டமானனுடைய பெயர்பை நீங்கள் நீக்கியது தவறு, அதனை மீண்டும் சூட்ட வேண்டும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது. மோடியின் மலையக விஜயத்தின் போது குழப்பம் செய்தவர்கள் பிரதமரின் அட்டன் விஜயத்தையும் குழப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள் அமைச்சர் திகாம்பரம் குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலே சௌமியமூர்த்தி தொண்டமான் பவுண்டேஷன் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் பிரஜாசக்தி நிறுவனம், ரம்போட கலாசார மண்டபம், நோர்வுட் விளையாட்டு மைதானம், தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியன இயங்கி வந்திருக்கின்றன. தொண்டமான் பவுண்டேஷனுக்கு அவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தீர்மானிக்கின்றபடிதான் இதையும் செய்யக்கூடியதாக இருக்கு ஒரு நிலைமை இருந்து வந்தது. எனினும் 2015 நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொண்டமான் பவுண்டேஷன் தனியாக அவர்களது குடும்ப பொறுப்பில் இருந்து வருகிறது. தொண்டமான் பவுண்டேஷன் முன்னர் இருந்த முறையிலேயே இருக்க அதன் கீழ் இயங்கி வந்த மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 4 நிறுவனங்களும் 2016 முதல் அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு அமைய மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பத்தில் இருந்த பூல் பேங்க் தொழிற்பயிற்சி நிலையம் என்ற பெயரிலேயே இயங்கியதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் நான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பெயரை மாற்றிவிட்டதாக சிலர் கூறுகின்றார்கள். நேற்றும் இது தொடர்பாக பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் குறிப்பிட்ட விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் நேற்று ஹெட்டன் பிரதான வீதியில் அம்பிகா சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது சில மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைய செய்திருக்கின்றார்கள். இதனால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை அனுபவிக்க நேர்ந்திருக்கின்றது. பொதுமக்களுக்கு இவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எமது அம்பிகா சுற்றுவட்டத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு கற்களை வீசி பலத்த சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹெட்டனில் அமைந்துள்ள தொழிற்பயிற்சி நிலையம் பூல் பேங்க் தொழிற்பயிற்சி நிலையம் என்ற பெயரில் தான் 1990 இயங்கி வந்தது.
ஆரம்பத்தில் இவ்வாறு பூல்பேங் என்ற பெயரில் இயங்கி வந்த தொழிற்பயிற்சி நிலையத்திற்குத்தான் 2005 ஆண்டுதான் துண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் என்று பெயரை மாற்றி செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். மேலும் துண்டமான் பவுண்டேஷன் ஊடாக எந்தவிதமான அரசியல் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று அதன் சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தும் அதை வைத்துத்தான் கடந்த காலங்களில் அரசியல் செய்து வந்துள்ளார்கள் என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மலையகத்தில் பாரிய வீடமைப்பு திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன, ஏராளமான அபிவிருத்தி பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு ஆக்கப்பூர்வமான வேலைகள் இடம்பெற்று வருவதால் நாளுக்கு நாள் எனது செல்வாக்கும் அதிகரித்து வருகிறது. அத்தோடு இந்த நாட்டில் 200 காலமாக காணி உரிமை இல்லாதிருந்த மக்களுக்கு தலா 7 பேஜ் காணியுடன் தனி வீடுகள் அமைக்கப்பட்டு அதற்கான காணி உறுதி பத்திரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 29 தேதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அட்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைபவத்தில் கலந்து கொண்டு 2864 குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை கையளிக்க உள்ளார். இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்திய பிரதமர் மோடியின் மலையக விஜயத்தின் போது இவர்கள் எவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்து எவ்வாறு எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று பிரதம மந்திரியினுடைய விஜயத்தின் போது மக்கள் நலத்திட்டங்கள் நிறையவே நடக்கவிருப்பதால் அதற்கான எதிர்ப்பினை இப்பொழுது வேறு வடிவில் இவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் தெரிவித்திருப்பதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியை தொடர்ந்து மத்திய வங்கி பிழைமுறை விசாரணை குழு சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம் முஷரப். அதற்கு ஒரு செக்மேட் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது சம்பந்தமான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திவைன பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கிறது முஷரப். பெதும்கர் கொமிசுமே அலி வெடா அல்லாய் எனும் தலைப்பில் அந்த செய்தி இருக்கின்றது. மத்திய வங்கி பிணைமுறை சம்பந்தமான ஜனாதிபதி ஆணைக்குழு மீண்டும் அந்த வேலையை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய வங்கி பிணைமுறை அந்த ஆணைக்குழுவுக்கான காலம் முடிவடைந்திருந்தது. மீண்டும் அதற்கான கால நீடிப்புக்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மீண்டும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கான அதேவேளை காலை கதை பத்திரிகையில் பிரத்யேகமான செய்தியாக முஷ்ரப் இது சம்பந்தமான விடயங்களோடு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதற்கான விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தியாக செய்தி இருக்கின்றது. சட்டமாதிபர் பிரிவு மீது சித்திரவதை குற்றச்சாட்டு, மத்திய வங்கி தமிழ் அதிகாரி அடிப்படை உரிமை மீறல் மனு எனும் தலைப்பில் அந்த செய்தி இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியில் பணியாற்றும் வடபகுதி தமிழ் இளைஞர் ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சட்டமாதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த 7 அதிகாரிகள் சித்திரவதை மற்றும் கொடூரமான மனிதாபிமானமற்ற அவமானப்படுத்துகின்ற குச்சைத்தனமான முறையில் விசாரணை செய்திருக்கின்றனர் என்று தெரிவித்து உயர்நீதிமன்றில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெள்ளவத்தையைச் சேர்ந்தவரும் மத்திய வங்கியின் இளநிலை அதிகாரியுமான பதுமன் என்ற இளைஞரை விசாரணை என்ற பெயரில் தாம் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டார் என தெரிவித்து சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனு பெரும்பாலும் இன்று உயர்நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் அம்மனுவை சமர்ப்பித்து வாதாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளையில் இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு செய்தியாக, அல்ஸ்ட்ரோஃபில் பரபரப்பான வழக்கு, சொலிசிட்டர் ஜெனரல்களும் புலன் விசாரணை அதிகாரிகளா, அதிகார நோக்கு முரண்பாடு குறித்து சட்ட சர்ச்சை எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. சட்டபாதிபரின் முக்கிய பணிகளை ஆற்றும் சொலிசிட்டர் ஜெனரல், பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், மேலதிக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், சுயசார்ந்த சட்டத்தரணிகள் போன்றோர் அப்பதவிகளை வகித்தபடி போலீசார் போல புலன் விசாரணை நடவடிக்கைகளில் ஈடுபடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய பெரிய சட்ட சர்ச்சையை இலங்கையின் உயர்நிலை நீதிமன்றங்கள் பலவும் அமைந்துள்ள அல்ஸ்ட்ரோஃபில் ஏற்படுத்தி பெரும் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகளின் போது மிக கொச்சையாக பாலியல் ரீதியான கேள்விகள், அதுபோல மனைவி தாய் பற்றியெல்லாம் பாலியல் அவதூறு குற்றச்சாட்டுகள் இந்த மூத்த அதிகாரிகளின் பல நாள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அச்சுறுத்தல் மிரட்டல் துன்புறுத்தல் அவமானகரமான நடத்துவதை மனதாரின் தனிப்பட்ட வாழ்வுக்கு அத்துமீறி தலையிட்டு கொடுமைப்படுத்துதல் முதலிய செயல்களில் இந்த அதிகாரிகள் செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மனுதாரின் தனிப்பட்ட மின்னஞ்சல் விவகாரங்கள் எல்லாம் அச்சுறுத்தி அடிபணிய வைத்து இதன் மூலம் அவற்றில் தலையிட்டு மனுதாரரை அவமானப்படுத்தியிருப்பதாகவும் இப்படி நீண்ட பல குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள் உள்ள மண்டப அறைகள் போன்றவற்றிலும் மனுதாரர் இப்படி பலவந்தமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்களான ஜனாதிபதி சட்டத்தரணி தபுலடி லிவேரா, ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோட்டாகோட, சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மிலிந்த குணத்திலக்க, சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ஷகிடா பாரி, அவந்தி பெரேரா, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் டிலான் ரத்நாயக்க, சிரேஷ்ட அரச சட்டத்தரணி நயோமி விக்ரமசேகர, அரச சட்டத்தரணி டனுஷன் கணயோகன்,
ஆகியோர் சட்டம் அதிபர்த்தினர்கள் அதிகாரிகளாக இதில் எதிர்படுந்தார்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி போன்றோரும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. அதே வேளையில் இந்த சொலிசிட்டர் ஜெனரல்கள் இப்போது புலன் விசாரணை அதிகாரிகளாக செயற்பட்டிருப்பது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அது அவர்களுடைய செயற்பாடுகள் இரண்டு இடத்திலும் ஒரே மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விசாரணை அதிகாரிகளாகவும் செயற்படுகின்ற அதே வேளையில் இவர்கள் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் செயற்படுவது ஒரு முரண்பாடான ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக இந்த மத்திய வங்கி பிழைபுரி விவகாரம் தொடர்பான விசாரிக்கும் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இப்போது ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அவர்களுடைய விசாரணை முறை இதில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்றைய தினம் இது சம்பந்தமான வழக்கு முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி சட்டத்தன்மை சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமான மனுவை சமர்ப்பித்து வாதிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுத்து பார்க்கலாம் சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகின்றது. நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சம்பந்தமான செய்திகள் காலத்துக்கு காலம் வருகிறது கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் சம்பந்தமான விடயங்களையும் பார்க்கலாம். வீரகசிறு தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு செய்தி இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அரசு கூறுவது ஊகத் தகவல். தேர்தல் ஆணைக்குழு தலைவர் குறிப்பிடுகின்றார், உள்ளூராட்சி தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் நடத்த முடியுமா என்பது பற்றி ஊகத் தகவலின் அடிப்படையில் இதனை நிச்சயமாக கூற முடியாதென தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரிகையில் மஹிந்தவை ஓரங்கட்டவும் தயங்க மாட்டோம், சுதந்திர கட்சி செயலாளர் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்தும் சுதந்திர கட்சி இடையூறு விளைவித்தால் அவரதை ஓரங்கட்ட கூட தயங்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சி அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுதந்திர கட்சியின் செயலாளர் அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி வரையப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் முஷரம், கடந்த காலங்களில் செய்திகள் அடிப்பட்டது எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் பொது எதிரணி வெற்றி பெறும் என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான முடிவுகளின் போது ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் காலமாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இப்பொழுது மீண்டும் ஜனவரி மாதம் 27 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்பதால் ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. பிரதம மந்திரி அவர்களும் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அனைத்து கட்சித் தலைவர்களினுடைய சந்திப்பின் பின்னர் பிரதம மந்திரி அவர்கள் அந்த சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது அடுத்த வாரம் அளவில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும், எனவே ஜனவரி மாதம் தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன, அது நடத்தப்படும் என்பதான உறுதியான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதே நேரத்தில் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையாளரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக கேட்கப்பட்ட போதும் தேர்தல் ஆணையாளர் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். ஊகத்தின் அடிப்படையிலான பிரதமரனுடைய கருத்துக்களுக்கும் அதே நேரத்தில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரனுடைய கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது, வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுமாக இருந்தால் அது வெளியிடப்பட்டதிலிருந்து தேர்தல்கள் தொடர்பாக தேர்தல் நடத்தப்படுகின்ற தேதி தொடர்பாக அறிவிக்கலாம். எவ்வாறாயினும் நவம்பர் 16 தேதிக்கு இடையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுமாக இருந்தால் தேர்தலை நாங்கள் ஜனவரி 27 தேதிக்குள் நடத்த முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதாக இல்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையாளரும் பல தடவைகள் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டால் தேர்தல் நடத்தப்படும் என்பதாக தெரிவித்தும் இப்பொழுது அவர் கலைத்துவிட்ட ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் நாம் இங்கே கருத வேண்டி இருக்கின்றது. எனவே வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகிற பட்சத்தில் அதை தேர்தலை எவ்வாறு நடத்துவது எப்போது நடத்துவது என்பதாக நாம் அறிவிப்போம், அப்போதுதான் உறுதியாக சொல்ல முடியும் ஜனவரி மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்பதான கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பின்னர் பலரும் இந்த தேர்தல் ஆணையாளரை சந்தித்து வெளியே வந்தவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பெசில் ராஜபக்சே அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவது தொடர்பிலான தடைகளை பற்றித்தான் இவர் கூறியிருக்கின்றார். வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டால் தேர்தல்கள் நடத்தப்படும் என்ற அதே கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஜோசப் மைக்கேல் பெரேரா அவர்கள் கருத்து வெளியிட போதும் நிச்சயமாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகிற போது மட்டும்தான் நாம் உறுதியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனவரி மாதம் நடைபெறும் என்பதாக நம்ப முடியும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று லசந்த் அழகியவண்ணன் அவர்களினுடைய கருத்தின்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக அவர் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே அவர் தெரிவித்த கருத்து வர்த்தமானி அறிவித்தலை ஒரு வாரத்திற்குள் வெளியிடுவதாக அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்கள் தெரிவிக்கின்றார். எனவே ஜனவரி 27 தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன, ஏனென்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் இவ்வாரம் வெளியிடப்படும் என்பதாக அவர் தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். சுனில் ஹந்துனத்தி அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும் தேர்தல் நடத்தப்படும் முறை தொடர்பாகவே கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 4 தேதிக்கு முன்னர் வர்த்தமானி அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் ஜனவரியில் தேர்தலை நடத்தலாம் என அவர் எங்களிடம் தெரிவித்தார். தேர்தலை தாமதிக்க மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் இணங்கப் போவதில்லை. வர்த்தமான அறிவிப்பு செய்யக்கூடிய பிரதி ஒன்றை எங்களிடம் காண்பித்தார். அதனால் தேர்தல் ஜனவரியில் நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் நேற்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் திஸ் அத்தநாயக் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும்
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினுடைய அணியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய அணியும் இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது தேர்தல் ஒன்று நடைபெற்று அந்த தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி தனியாகவும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய அணியினர் தனியாகவும் ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தனியாகவும் போட்டியிடுவார்களாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி முதலாம் இடத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய அணி இரண்டாம் இடத்திற்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய அணி மூன்றாம் இடத்திற்கும் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் இன்னும் ஒரு மாற்றம் நடப்பதாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி அணி முதலாம் இடத்திற்கும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாம் இடத்திற்கும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. எனவே இவற்றினை தவிர்க்கும் பொருட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அணியும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய அணியும் இணைந்து செயற்படுவதற்கான இணக்கம் காணப்படும் சூழ்நிலை இருக்கிறது என்பதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்பதை நாம் இங்கே நினைவு கூற விரும்புகின்றோம். அவர் பல விடயங்களிலுமே இலங்கை நாட்டிற்காக பல அர்ப்பணிப்புகளை செய்த ஒருவர். ஆனால் தற்போது அவர் தன்னுடைய பெயரை இழக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார். ஒரு ஜனாதிபதியாக நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்தவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு இப்பொழுது பாராளுமன்றத்தில் சாதாரண ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். இது உண்மையில் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமாக அல்லது அவருடைய புகழுக்கு இழுக்கான ஒரு விடயமாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். அவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடாமல் இருந்திருந்தால் அங்கே ஒரு உறுப்புரிமை அதிகமாக கிடைத்திருக்கும். இப்பொழுது அந்த ஒரு உறுப்புரிமை வீணாகி கொண்டிருக்கிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இவர் ஒரு சிறந்த தலைவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர் செய்கின்ற தவறுகளை தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம், அனுசரித்து கொண்டிருப்போம் என்று கருத முடியாது. தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருப்பாராக இருந்தால் அவரை இந்த கட்சியிலிருந்து ஒதுக்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்பதான ஒரு கருத்தையும் அவர் இங்கே வெளியிட்டிருக்கிறார். பிரதான செய்திக்கு செல்ல முன்னதாக முஷரப் சில ஆசிரிய தலையங்களை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் யதார்த்தபூர்வமான ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. அமைச்சரவை பேச்சாளர் தயாசிரியின் யதார்த்தமான நிலைப்பாடும் தலைப்பில் மிக விரிவாக அமைச்சரவை பேச்சாளர் கடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகங்களை மாநாட்டில் பேசிய விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமாக பதிலளிப்பது பாராட்டத்தக்கதாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் வலுவான முறையில் தமிழ் மக்களின் பிரச்சனையை புரிந்து அவர் வெளியிட்ட கருத்துக்கள் எந்த ஒரு கட்டத்திலும் தனது நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் விலகாமலும் கேள்விகளுக்கு பதிலளித்தமை பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருப்பதாகவும் ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென்னிலங்கையில் இவ்வாறு மிதவாத தலைவர்கள் உருவாகி வருகின்றமை தெளிவாகின்றது என்பதுடன் ஆரோக்கியமாகவும் அமைந்திருக்கின்றது. தயாசிரி ஜெயசேகர் தென்னிலங்கையில் தனது வாக்கு வங்கி அபாயம் ஏற்படும் என்று எவ்விதமான அச்சமும் தெரிவிக்கொள்ள தேவையில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றது அந்த ஆசிரியர் தலைங்கம். மாறாக உண்மையை மிகவும் உறக்க கூறியிருக்கின்றார். உண்மையில் தயாசிரி ஜெயசேகர் கூறுவதைப் போன்று மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு விரைவில் ஒரு தீர்வை காண வேண்டிய தீர்க்கமான கட்டத்தில் அதற்கான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன ஒரு விடயத்தையும் ஆசிரியர் தலைங்கம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதேபோல அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் போன்றவர்கள் அரசியல் ரீதியில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி விரைந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு புதிய அரசியலமைப்பை கொண்டுவர ஜனாதிபதியும் பிரதமரும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக முஷரப், நாங்கள் சில தலைவர்களை சந்திக்கின்ற போது, தென்பகுதி அரசியல் தலைவர்களை சந்திக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்ற கேள்வி அவர்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். சில ஊடகவியலாளர்கள் இந்த ஊடக மாநாட்டில் கூட அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவிடம் கேட்ட கேள்வி தமிழ் மக்களுக்கு அவ்வாறு என்ன பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாத பலர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்கள் இருக்கின்றமை வரவேற்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. இந்த மிதவாத தலைவர்களுக்கு நிச்சயமாக அரசியல் ரீதியாக பலம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அராஜகமும் அச்சுறுத்தலும் தீர்வு தரப்போவதில்லை என்ற ஒரு விடயத்தையும் அரசியல் சம்பந்தமான விடயங்கள் அதுபோல் நல்லாட்சி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது முன்வைக்கப்பட்ட விடயங்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி இருக்கின்றது. அதேவேளை திருக்குறள் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அதிகரித்து செல்லும் மத சகிப்புணர்வின்மை என்னும் தலைப்பில் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு கருத்தை பரிந்துரையாக செய்திருக்கின்றது ஆசிரியர் தலையங்கம். மத சகிப்புணர்வு இருக்கின்ற ஒரு நாட்டில்தான் நாங்கள் இனவாதம் இல்லாத ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதிகரித்து செல்லும் மத சகிப்புணர்வின்மை என்னும் தலைப்பில் அந்த ஆசிரியர் தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஜனாதிபதியின் கட்டார் விஜயம் சம்பந்தமான விடயத்தை சுருக்கமாக பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கட்டார் எமீர் திவான் மாளிகையில் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு, இரு நாடுகளுக்கு இடையில் 7 ஒப்பந்தங்கள் கச்சாத்து எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இருநாட்டு உறவுகளை மேம்படுத்தும் குழு, இலங்கை துறைமுக அபிவிருத்திக்கு உதவி, இயற்கை வாய் மின் நிலையை அமைக்க முதலீடு போன்ற விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாம் 2 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கட்டார் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று கட்டார் பிரதமர் அப்துல்லா பின் நாசர் கலிஃபா அல்தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் நேற்று ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கட்டார் விஜயம் தமது நாட்டுக்கு பெரும் கௌரவமாகும், இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் பலப்படுத்த உதவும் என கட்டார் பிரதமர் தெரிவித்திருக்கிறார்.
கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை எதிர்காலத்தில் பலமாக முன்னெடுப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடியிருக்கின்றார்கள். மின்சாரம், சக்தி வளத்துறையில் உள்ள முதலீட்டு சந்தர்ப்பங்கள் குறித்து ஜனாதிபதி கட்டார் பிரதமருக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். சர்வதேச மட்டத்திலும் அந்நாட்டில் பல்வேறு துறைகளில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு கட்டார் பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருக்கின்றார். மேலும் இவ்விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப துறை ஒத்துழைப்புகளை மேலும் பலப்படுத்த உதவும். நவீன தொழில்நுட்பத்துடன் இன்று முழு உலகமும் இணைந்துள்ள நிலையில் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தி இருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் கட்டார் பிரதமருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷமாக இருக்கிறது காட்டும் திவேன பத்திரிகையுடைய காட்டும் விமல் வீரவன்ச குண்டுகளை வைத்துக்கொண்டு எக்காய் தெக்காய் ஒன்று இரண்டு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். எக்காய் தெக்காய் வரையிலும் தான் நின்ற முடியும். ஏனென்றால் இரண்டு தொலைபேசி வைத்திருப்பது போன்ற எல்லாம் இரண்டாகத்தான் லங்காதிப பத்திரிகையுடைய காட்டூன். இப்போது விமல் வீரவன்சத்தான் முன்னாள் ஜனாதிபதி போல சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். இது சோதிடர் அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். அவரின் வாழ்வின் மேல் அவரே ஏறி நிற்பதை காணக்கூடியதாக, அவருடைய மூச்சு குழலை அவர் மிதிப்பதாகவும் நாம் இதனை எடுத்துக்கொள்ள முடியும். ஐலண்ட் பத்திரிகையுடைய காட்டும் ஒரு சுவாரஸ்யமான காட்டூன். தேர்தல் ஆணையாளர் இப்போது கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதியும் பிரதமரும் வேறு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஒன்று நடைபெறும். அனைத்து விமர்சனங்களும் தேர்தல் ஆணையாளர் நோக்கி முன்வைக்கப்படுகிறது. எனவே தன்னை தற்காலத்துக்கு விட்டுவிட்டு இவர்கள் ஆயாக சந்தோஷமாக இருக்க. வீரகேசரி பத்திரிகையுடைய காட்டூனும் விமல் வீரவன்சனுடைய அடிப்படையாக இருக்கு. அண்ணருக்கு வாயில் தான் சனி என்ற அடிப்படையில் அந்த செய்தி அந்த காட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் நடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.